Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in anaivarkum enad manamardhan nandri. Video audio theliva theriyuda abindrada comment box la therivikkum. Idha neenga mudhal mudhal nama channel ku vandirkeenga na, please don't forget to subscribe our YouTube channel and please press the bell icon to get the further updates. So every day nama daily current affairs discuss pannuvom and vaarathoda முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி டிஸ்கஷன் பண்ணுவோம். ஜனவரி மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு டிஸ்கஷன் இப்ப நம்ம நடக்க போகுது. இதை தொடர்ந்து இதற்கான ஒரு குவிஸும் வந்து நம்மளுடைய அனகாடமி ஸ்பெஷல் செஷன்ல 9 மணிக்கு இருக்க போகுது. அது ரெண்டுத்துக்குமான இன்னைக்கு அது அதே மாதிரி 7 மணிக்கு ஸ்கோர் 40 out of 40 அண்டர் ஸ்பெஷல் செஷனும் உங்களுக்கு 7 மணிக்கு இருக்கு. அது ரெண்டுத்துக்குமான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சோ இது படிச்சதுக்கு அப்புறமா இதை ரிவைஸ் பண்ணி பாத்திரலாம் 9 மணி ஸ்பெஷல் செஷன்ல. சோ இந்த ஜனவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்றதுனால இதுக்கு வந்து அதிகப்படியான கவனம் கொடுங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய ஸ்பெஷல் செஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நாளையில இருந்து வேற விதமான ஸ்பெஷல் செஷன்ஸ் வரப்போகுது. என்ன மாதிரியான ஸ்பெஷல் செஷன் அறிவிப்பு நான் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்றேன். ஓகே, வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம் ஷல் வி என்டர். ஓகே, shall we start? good morning to all of you. Good morning to all of you. And inoru mukkiyamaana vishayam, Unacademy oda plus subscription price hike vandu January 25th adhaavadhu naaliki irukku pogudhu. Adanal plus subscription edukkanum nenikiravanga daivu seidhu marakama innikku illa naalikkulla eduthirunga, enna contact pannunga. I'll be giving you the best discount, don't delay. Okay, best platform to crack any competitive exams. டாப் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் செஷன்ஸ் தனியா இருக்கும், உங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், யூடியூப் மாதிரி இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் பிபிடிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, மாக் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருந்துரும். அண்ட் குவிசஸ் வந்து பாத்தீங்கன்னா மெகா குவிஸ், வீக்லி குவிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய குவிசஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்காக இருந்தோம். சோ அதனால எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, ஐ பி கிவிங் யூ தி பெஸ்ட் டிஸ்கவுண்ட். நிறைய டென் அப்படின்ற என்னோட கோடு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் தி அனகாடமி பிளாட்ஃபார்ம் by typing my name Naresh Kumar, and as I told, please take the plus subscription as soon as possible because the price hike deadline is fixed, that is January 25th, no more extension. Okay, so these are all the plus courses. January 25th we start பண்ணக்கூடிய plus courses இதெல்லாம் தான். So Naresh 10 என்ற கோட மறக்காம யூஸ் பண்ணுங்க. And இதுதான் நம்மளுடைய இரண்டு ஸ்பெஷல் செஷன். 7 மணிக்கு ஸ்கோர் 40 out of 40 and 9 மணிக்கு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லையா, அதோட குவிஸ் ஜனவரி 3rd week ஆன வீக்லி குவிஸ். சோ லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம இப்பவே கிளிக் பண்ணி எல்லாரும் என்ரோல் பண்ணிடுங்க. ஓகே, பிரைஸ் ஹைக் ஆன் ஜனவரி 25th, மறந்துடாதீங்க. ஓகே, டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணலாம், நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃபைன், எஸ் சோ டிஇபிசி இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு நியூஸஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு ரீகால் ரிவிஷன் மாதிரி. டிஇபிசி அப்பாயிண்ட்ஸ் சந்தீப் அகர்வால் ஆஸ் அ நியூ சேர்மன். TEPC வந்து நியூ சேர்மன் சந்தீப் அகர்வால் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அகர்வால் தி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ப்ரோமோட்டர் ஆஃப் டெல்லி பேஸ்ட் பாரமௌண்ட் கம்யூனிகேஷன், அவர் வந்து என்ன பண்ண போறாரு, வில் டேக் ஓவர் ஃப்ரம் ஷாமல் கோஷ். அவர் தான் வந்து எக்ஸ் டெலிகாம் செக்ரட்டரியா இருந்தாரு, அவர் வந்து டேக் ஓவர் பண்ண போறாரு. TEPC யோட புது சேர்மனா யாரை போட்டிருக்காங்க, சந்தீப் அகர்வால போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்துதான் இந்தியன் அமெரிக்கன், இந்திய வம்சாவளி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கரிமா வர்மா, அவங்களை வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டைரக்டர் இன் ஆபீஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்குது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் பதவியில இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, முதல் பெண்மணி டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லேடி பிடன் ஹாஸ் நேம்ட் இந்தியாஸ் அமெரிக்கன் கரிமா வர்மா ஆஸ் அ டிஜிட்டல் டைரக்டர் அண்ட் மைக்கேல் லரோசா பிரஸ் செக்ரட்டரி. பிடன் டிரான்சிஷன் டீம் ஹாஸ் அனௌன்ஸ்டு, பிடன் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நம்மளுடைய இந்திய வம்சாவளியான கரிமா வர்மா வந்து என்ன பண்ண போறாங்க, டிஜிட்டல் டைரக்டரா இருக்க போறாங்க. ஓகே, இவங்க தான் அவங்க, பாத்துக்கோங்க. அடுத்தது இந்தியன் ஆண்டர்பிரனர் கிரண் மசுமதுர் ஷா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். Among three new vice chairs of US Indian Business Council. US Indian Business Council உடைய மூன்று தலைமை பொறுப்பு வந்து மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க, அதுல ஒருத்தவங்க நம்மளுடைய கிரண் மசுமதுர் ஷா, அவங்களுக்கு வந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. US Indian Business Council has selected three top corporate leaders as vice chair of 2021. 2021க்கான அந்த கவுன்சிலுக்கான மூன்று வைஸ் சேர்ஸ் வந்து அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. அந்த மூணு பேர் யாராருன்னு பாத்தீங்கன்னா, பைகான் எக்ஸிகூட்டிவ் சேர்மன் மசுமதுர் ஷா அண்ட் CEO ஆஃப் ஆம்வே மில்லின் பண்ட் அண்ட் வைஸ் சேர் அட் நஸ்தக் எட்வர்ட் நைட். இவங்க மூணு பேர் தான் அந்த சீஃப். ஓகே, எஸ் எது வேணா கேள்வி கேட்போம், அதனால நீங்க எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, எஸ் அடுத்து India has the largest diaspora in the world, United Nations. United Nations என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்தியாவிலதான் அதிகப்படியான மக்கள் வந்து வெளிநாட்டுல போயிட்டு என்ன பண்றாங்க, வேலை செய்யறதா சொல்லிருக்காங்க. அவுட்சைடு இந்தியால போய் வசிக்கிறதுல எந்த நாடு அதிகமான மக்கள் தொகை வச்சிருக்குன்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட 18 மில்லியன் இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல தஞ்சம் புகுந்து அங்க வேலை செய்யறாங்க, அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்திருக்காங்க. மெக்சிகோ வந்து இரண்டாவது இடம், சைனா வந்து 3, ரஷ்யா 4, சிரியா 5 அப்படின்ற ஒரு வரிசை. ஓகே, சோ ஹையஸ்ட் டயஸ்பரா இன் திஸ் வேர்ல்ட் யாருன்னு பார்த்தா இந்தியா தான், 18 மில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் 2020 ஹைலைட்ஸ், மைக்ரேஷன் நம்ம தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம், இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கோம். அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சர்ஜ் 748 மில்லியன், சர்ஜ் அப்படின்னா உயருதுன்னு அர்த்தம் இல்லையா, 2586.082 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்னா அந்நிய செலவாணியின் இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த இருப்பு வந்து இந்தியா கிட்ட அதிகமா இருக்கு. சோ ஒரு நாடு வந்து எதை வச்செல்லாம் காசு அடிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுதான் காசு அடிக்க முடியும். அண்ட் கோல்டு வச்சு அடிப்பாங்க சில பேர், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் அடிப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவோட கையிருப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அதிகமா இருக்கு, 748 அதிகமாய் 586.082 பில்லியன் நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்றத ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜனவரி 15, 2021 சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எஸ். அடுத்து இந்தியா அண்ட் ஜப்பான் inks MOU to enhance cooperation in information and communication technology. Information and communication technology la India matrum Japan enna panniranga oru oppandam kaiyettirukranga. Yerkane vandu pathina namba India and Iran nenikiren, Iran na UAO avan kuda vera oru MOU India kum Japan kum information and communication technologies la oru oppandam kaiyettirukke. Namba tarappula irundhu Ravi Shankar communication and electronics minister avarum, adhe mari avanga team la irundhu minister for internal affairs and communication Takeda Raito ivanga rendu per dhaan indha oppandatha kaiyettirukranga. Okay, yes. ஏற்கனவே நம்ம ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஜப்பானீஸ் கூட ஒரு ஒப்பந்தம் வச்சிருக்கிறோம் இல்லையா, எஸ். அடுத்தது கவர்மெண்ட் பிரிங் ஃபார்வர்ட் டார்கெட் ஆஃப் 20% எத்தனால் பிளெண்டிங் வித் கேசோலின் பை 2025. அதாவது நம்மளுடைய இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2030 தான் இருந்தது. ஓகே, 2030 நம்ம 20% எத்தனால வந்து கேசோலின்ல வந்து கலந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட்டா 2030 இருந்தது. பட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை நினைக்கிறேன் இப்ப எத்தனால் வந்து நம்ம இந்தியால கிடைக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 80% இருக்கு இல்லையா, அண்ட் அந்த அது முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்றோம், வெளிநாடுகள் தான் எதிர்பார்க்கிறோம். ஆயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் இன்னொரு நாடுகள்ல. சோ இப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளுடைய காசு அதிகமா தேவையில்லாம செலவாகுது. அதனால இப்படி ஒரு மாற்றுப்பாதை பண்ணா அது கண்டிப்பா இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றது பண்ணப்படுற ஒரு பிளான் இது. அடுத்து சென்டர் லான்சஸ் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 3.0. சோ பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா தேர்ட் ஃபேஸ் 1-2 முடிஞ்சு இப்ப 3.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 15 January 2021 பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அண்டர் த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. சோ எல்லாருக்கும் வில்லேஜஸா போய் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்க போறாங்க. 600 districts அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ், மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட் பேர்லாம் சொல்லிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் வெஸ்ட் பெங்கால். 800,000 கேண்டிடேட்ட என்ன பண்ண போறாங்க அடுத்த 3 மாசத்துக்குள்ளார பண்ண போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. எனிவே, சோ பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாவோட 3.0 ஸ்டார்ட் ஆயிருக்கு ஜனவரி 15 இருந்து. அடுத்ததா நம்ம பியூஷ் கோயல் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரரம்ப் அப்படின்னு ஒரு விஷயத்தை இனாகரேட் பண்ணிருக்கிறாரு, ஸ்டார்ட் அப் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட். சோ இப்போ இந்தியாவில வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸ்லாம் தான் மிகப்பெரிய கம்பெனிஸா ஆகுது. இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்துக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒரு காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப்பா சின்னதா ஆரம்பிச்சதுதான். அந்த மாதிரியான நம்மளுடைய இனோவேஷன் நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் வந்து அதிகப்படுத்தி நீங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணும், அதற்கான உதவிகளை வந்து செய்து தரோம், அதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் சம்மிட் இது. ஆர்கனைஸ்டு பை யாருன்னு பாத்தீங்கன்னா டிபிஐடி, அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேர் வந்து பிரரம் வில் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் டு தி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் யங் மைண்ட்ஸ் from around the world to come together and collaborate to work collectively to come up with new ideas, innovation and invention. Okay, so young minds avangalude pudu pudu idea kal eduthu vandu enna pannalam, collaborate panni nam india la work panni nareya startups start pannalam abindradha idoda motto. Okay, yes. Adutha poyidalam. Rajnath Singh unveils India's first indigenously developed driverless metro car.
driverless metro car. Ore nimisham. Okay, so India will be able to a driverless metro car. What are you doing? We have Rajnath Singh inaugurate. Where are you going? Indian Defense Minister Rajnath Singh, driverless metro on 15th of January during a function held at DEML's Bangalore complex. That's what you're doing. Manufacturing facility for Mumbai Metropolitan Region Development Authority. Bangalore la idu vandu manufacture pannapattadhu. Ana enga edukaga pannapattadhu appadina Mumbai la irukkuriya nerisala vandu konjam kurippadharkaga pannapattadha sollapadudhu. MMRDA kaga dhaan idu thayar seiyiranga. Okay, idhu mari 576 cars thayar nilai paduthapadapogudhu. Driver e thevai illa. Aman po. Ministry of Petroleum and Natural Gas launched Saksham awareness campaign. So, petroleum and natural gas recent Saksham awareness campaign on Aram Chiranga. Spread awareness about the clean energy. Okay, it is 1 month long people centric fuel conservation campaign. The campaign is to be launched by the Petroleum Conservation Research Association. Abhi sorry, Chiranga. Okay, now we prepare the campaign. Enna maari awareness create panna povudhu abhin pathina 7 key drivers, namely greater reliance on the domestic source to drive biofuels, moving towards gas-based economy, cleaner use of fossil fuels, achieving renewable targets with the set deadlines. Abdin solli nare vishayathukku pannirukanga. Okay va? Yes. Bihar bicycle girl Jyothi Kumari. அவங்க என்ன பண்ணிருக்காங்க கோவிட் காலத்துல வந்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லாதப்போ பஸ்ஸஸ் எந்த ஒரு டிராவல் ஃபெசிலிட்டிஸும் இல்லாதப்போ சைக்கிள்லயே வந்து அவங்க அப்பா வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. சோ அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆன்டி ட்ரக் அபியூஸ் ப்ரோக்ராம் அதற்கான பிராண்ட் அம்பாசிடரா போட்டிருக்காங்க. 1200 கிலோமீட்டர் வந்து பெடல் பண்ணிட்டே கூப்பிட்டு போயிருக்காங்க. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பீகார் பைசைக்கிள் கேர்ள் ஜோதி குமாரி பிகம்ஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் anti-drug abuse program. Scotch Challenger Award to Ministry of Panchayat Raj. Even the Scotch Award kuduthirukanga nu ellarkume theriyum Arjun Munda kuda vaangirundaru tribal kaga ipo adha mari nariya per vaangirundanga ipo indha award yaarukku pathina Panchayat Raj romba transparent ah irukkuradhukaga avangalukku indha award kudukapattirukku. Scotch Challenger Award to Ministry of Panchayat Raj Sunil Kumar Secretary Ministry of Panchayat Raj on January 16 2021 Transparency in governance. அதற்காக கொடுக்கப்படுது. Okay. Yes. அடுத்து இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர் விட்டோரியா ஸ்டோராரா ஹானர்டு வித் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அட் IFFI. இவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது கொடுக்கப்படுது. IFFI உங்களுக்கு நடக்க போதுன்னு தெரியும் கோவால இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இன் இந்தியா. சோ அதனுடைய அதுல வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது இட்டாலியன் சினிமாட்டோகிராஃபர் விட்டோரியா ஸ்டோராராவுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார். அந்த படங்கள்லாம் உங்கள் பார்வைக்கு. ராமச்சந்திரா குஹாஸ் லேட்டஸ்ட் புக் த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் பேர் வந்து காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட். அது எழுதி யாரு? ராமச்சந்திரா குஹா. ஓகே. எஸ் லேட்டஸ்ட் புக் புக் எழுதியிருக்கிறாரு. தெரிஞ்சுக்க வேண்டியது காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட். எஸ் ICICI பேங்க் என்ன பண்ண போகுது 9.09% ஸ்டேக் இன் மை கிளாஸ் போர்ட் எஜுகேஷன் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ஃபார் 4.5 crores. 4.5 crores. கேன் யூ பிளீஸ் வெயிட் ஃபார் அ வைல்?
ஃபோன் எடுக்கிறாங்க தண்ணி பாட்டில காணோம் தண்ணி தகம் எடுக்குது என்ன பண்றது கடுப்பா இல்ல தண்ணி குப்பி குடிக்கிறது ICICI Bank to acquire 9.09% stake in My Class Board Educational Solution Private Limited for 4.5 crores. Okay, na ko padni paathirliye. Nara phone edundha paathirupinga. Edaga tappistanga. Anyway, ICICI Bank enter into an agreement with My Class Board Educational Solution, okay? Yes. Saapta vegama ipo dhaan kada 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 nu saaptan. Saapta thanni vekinom la. Okay, saapta thanni kudiyama eppadi? Adhu vera adigidhu. NASA targets final test of world's most powerful racket. NASA வந்து world's most powerful racket வந்து final test பண்ண போறாங்க NASA. அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. உலகத்திலே இதுதான் fastest powerful racket அப்படினு சொல்லி சொல்றாங்க. Final test in its green run test series. Okay? Yes. The 8-stage termed Heartfire will bring to an end a series of tests which NASA says. அடுத்து Dr. Harshavardhan inaugurates Doppler weather radars at Mukteshwar, Uttarakhand and Kufri and Himachal Pradesh. Okay. Harshavardhan inaugurates Doppler weather. இது ஒரே நிமிஷம் படிச்சிட்டே இருங்க. ஏன் ஃபோன் எடுக்க முடியாது? Union Ministry of Earth Science. Harshavardhan commissioned two of the 10 indigenously built Doppler weather radars which closely monitor the weather changes over the Himalayas. Himalayas la erpadakudiya and the paruva maatratha kattupaduthuvadharkaga enna pannirukkaru indha maarina Doppler weather radars and the radars enna pannum kandupidi sollum. Hello ma thanneer thanni enga ma or water bottle kuda vekka maatingla or glass kuda irukada enda water bottle neethi ange irundhu inge thukidukku or glass inge irukada na kekkuren ஒரு ஒரு இப்ப மேல தவிச தண்ணி எடுத்துட்டு வந்துரு வந்த கீழே சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சரியா டென்ஷன் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகே சர்வீஸ் ஆஃப் எக்ஸ் பேண்ட் டாப்லர் ரேடார்ஸ் அட் முக்தேஸ்வர் இன் உத்தரகாண்ட் அண்ட் குஃப்ரி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் ஓகே எஸ் US designates UAE Bahrain as major strategic partner. So USA வந்து என்ன பண்ணிருக்கனா UAE-யும் பஹ்ரைனையும் மேஜர் ஸ்டேட்டிஸ்டிக் பார்ட்னர்ஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க டெசிக்னேட் பண்ணிருக்காங்க. So now Donald Trump to Joe Biden. This announcement of major strategic partner was done at Kyle McEnhe, the White House press secretary. Okay? Yes. அடுத்து போயிடலாம். Kerala governor launches one school one IAS scheme. Kerala governor வந்து என்ன பண்ணிருக்காரு one school-ல ஒரு IAS வந்து இருக்கணும் அப்படிங்கறது. என்ன அது? என்னன்னு கேக்குறேன். வேலையை போச்சு கீழே ஒரு கிளாஸ் வைக்க மாட்டீங்களா வீட்டுல எதுல இந்த பாருமா கடுப்பாயிரும் நான் சொல்லிட்டேன் லைவ்ல இருக்கிறேன்னு பாக்குறேன் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வரணும் கேரளா கவர்னர் அரிஃப் முகமது கான் ஹாஸ் இனாகிரேட் த ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ் ஸ்கீம் விச் ஹாஸ் பீன் ரோல்ட் அவுட் அண்டர் வேதிக் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஒரு கிளாஸ் கூட இல்ல மதிக்கிறதே கிடையாது ஒருத்தன் காலில இருந்து வேலை செய்யறானே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது எங்க அப்பா எல்லாம் ஜாலியா தூங்கி நிக்கிறாரு கீழே போனாலும் வெறுப்பாது ஓ மை காட் கமான் கமான் நடக்கும் நம்ம வீட்டில் ஜாலியாக சண்டை போடும் நீங்களும் உங்க வீட்டில் சண்டை போடுவீங்களா என்ன நம்ம லைவ்ல சண்டை போடுறோம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஓகே எஸ் வேதிக் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஓகே எஸ் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஐஏஎஸ் கண்டிப்பாக உருவாக்கியே தீர்றோம் ஓகே இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்கு மக்களே வி ஹாவ் டூ ஸ்பெஷல் செஷன்ஸ் ஒன் இஸ் அட் 7 PM அந்த அதர் ஒன் இஸ் அட் 9 PM ஸோ 9 PM ஸ்பெஷல் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோமோ அதை வந்து இன்னைக்கு ஈவினிங் 9 PM ஸ்பெஷல் டிஸ்கஸ் பண்ண போறோம் மறந்துடாம வந்து அட்டன் பண்ணிருங்க ஓகே இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் COVID-19 வேக்சின் ரெசிபியன்ட் இஸ் மணிஷ்குமார் மணிஷ்குமார் தான் வந்து முதல் முதல்ல இந்தியாவில் இந்த கோவிட் வேக்சின் இருக்கு இல்லையா அதை முதல் முதல்ல
அவர் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு பேர் வந்து என்னது மணிஷ் குமார் அடுத்து ரெண்டாவது யார் எடுத்துக்க போறா ரெடியா இருங்க எல்லாரும் ஓகே மணிஷ் குமார் வாஸ் கிவன் இன்ஜெக்ஷன் அட் எய்ம்ஸ் இன் டெல்லி டெல்லியில ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆல்சோ பிரசன்ட் ஹர்ஷவர்தன் ஜி ஆல்சோ அங்க என்ன பண்ணிருக்காரு பிரசன்ட் ஆயிருக்காரு ஓகே எஸ் அடுத்து நேஷனல் இம்யூனைசேஷன் டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன் 18th ஆஃப் ஜனவரி 18 ஜனவரி தான் நேஷனல் இம்யூனைசேஷன் டே ஓகே இம்யூன் பவர் அதிகமா இருந்தாலே நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லையா சோ அந்த இம்யூனைசேஷனுக்குன்னு ஒரு டே இதுல வந்து எப்படி எப்படிலாம் இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க எனவே 18th ஆஃப் ஜனவரி இஸ் இம்யூனைசேஷன் டே ஞாபகம் கேலோ இந்தியா சன்ஸ்கார் விண்டர் ஸ்போர்ட் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் 2021 பிகின்ஸ் 2021க்கான விண்டர் ஸ்போர்ட் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் வந்து கேலோ இந்தியா சன்ஸ்கார் வந்து தொடங்கி இருக்குது எப்ப பாத்தீங்கன்னா 18 ஜனவரி 2021 13 நாள் தொடர்ந்து நடக்க போற இந்த ஸ்போர்ட்டை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்போர்ட் தொடங்குறதுனால நிறைய டூரிஸ்ட் இதை பாக்குறதுக்கு வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது லெட்ஸ் சீ ஓகே எஸ் சோ 9 PM ஸ்பெஷல் செஷனோட லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது Okay, yes, come. அடுத்தது கரோலினா மரின் wins Yonex Thailand Open Badminton Tournament 2021. So, கரோலினா மரின் வந்து என்ன பண்ணிருக்காங்க Yonex Thailand Open வந்து வின் பண்ணிருக்காங்க கரோலினா மரின் உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அவங்க யார வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாய் ஜூங் யிங் அப்படின்றவங்களை தான் வின் பண்ணிருக்காங்க பேங்காக் ஓபன் இன் பேங்காக்ல நடந்தது இந்த போட்டி வந்து அதுல வின் பண்ணிருக்காங்க எஸ் அடுத்து விஸ்வவீர் அகுஜா ரீ அப்பாயிண்டட் ஆஸ் ஆர்பிஎல் பேங்க் சீஃப் ஆர்பிஎல் பேங்க் சீஃபா திரும்பவும் விஸ்வவீர் அகுஜா வந்து போட்டிருக்காங்க ஓகே சோ இவர் ஏற்கனவே எப்பத்துல இருந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு இவர் தான் இவர் எப்பத்துல இருந்து இங்க இருக்கிறாரு அப்படின்றது இங்க கொடுத்திருப்பாங்க எங்க கொடுத்திருக்காங்க சின்ஸ் 2021 எனிவே சோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்பிஎல் பேங்க் சீஃபா விஸ்வவீர் அகுஜாவை போட்டிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துக்கு ரீஅப்பாயின் பண்றாங்க ஏற்கனவே அவரு தான் Okay, DRDO hands over motor bike ambulance Rakshita to CRPF. So, cross. Okay. So, Central Reserve Police Force இருக்காங்க இல்லையா So, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி பைக் ஆம்புலன்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதன் மூலமா என்ன பண்ணலாம்னா சீக்கிரமா உடல் முடியாம இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க டிராபிக் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சீக்கிரமா வயலட் பண்ணி ஈஸியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உயிரை வந்து காப்பாற்ற முடியும் நல்ல ஒரு பிளான் டிஆர்டிஓ வந்து இது என்ன பண்ணிருக்குது தயாரிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கு யார்கிட்ட சிஆர்பிஎஃப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்குது ஓகே எஸ் அடுத்து போயிடலாம் ஜிஆர்எஸ்சி சைன்ஸ் 12.7 million US டாலர்ஸ் கான்ட்ராக்ட் வித் கயானா டு பில்ட் ஓஷன் கோயிங் வெசல் சோ ஜிஆர்எஸ்சி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அரசு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் 20 ஷிப்ஸ் ஒரே டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து இப்ப என்ன பண்ணுது கயானாக்கு வந்து ஓஷன் கோயிங் வெசல்ஸ் பில்ட் பண்ணி கொடுக்குது எவ்வளவு காசுக்கு 12.7 மில்லியன் US டாலர்ஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இனிமே இது வந்து கண்டிப்பா எக்ஸ்போர்ட் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் சொல்லலாம் அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைட் டு செலிபிரேட் January 23 அஸ் பரக்ராம் திவாஸ் இது வந்து எவ்ரி இயர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து January 23 செலிபிரேட் பண்றாங்க நேதாஜியோட பிறந்த நாளை முன்னிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் டு செலிபிரேட் January 23 அஸ் பரக்ராம் திவாஸ் பராக்கிரம் அப்படின்னு பராக்கிரம் அப்படின்னா என்னது பராக்கிரமசாலி பவர்ஃபுல் மேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அவருடைய 125th பர்த் ஆனிவர்சரி முன்னிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு விஷயம் தான் இது நிதின் கட்கரி இனாகரேட்ஸ் நேஷனல் ரோட் சேஃப்டி மந்த் 2021 முதல் முறையா இந்தியாவில் நேஷனல் சேஃப்டி மந்த் ஒண்ணு பண்றாங்க இது வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக் தான் இருக்கு நேஷனல் சேஃப்டி மந்த் கிடையாது This is the first time they did national safety month. Okay. First ever national road safety month was inaugurated by Union Minister for Defense Sri Rajnath Singh, Union Minister for Road Transport and Highways, MSME Nitin Gadkari. Okay? Yes. Objective என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஸ்பீட் அலர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் பிபிஇஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தின அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து நடக்கும் ஈவன் நீங்க கூட பார்த்துருக்கலாம் இந்த மாசங்கள்ல யாரெல்லாம் என்ன செல்லாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெட்ரோல் வண்டிகள் அதிகமா போயிருக்கும் இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் எல்லாம் இப்பவே நடத்த ஆரம்பிச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நானே பார்த்தவன் ஓகே எஸ் அடுத்து போயிடலாம் ஹர்ஷவர்தன் சேர்ஸ் 148 செஷன் ஆஃப் WHO எக்ஸிகூட்டிவ் போர்ட்
இன்னும் இன்னும் சொல்ல போனா மை டேட் அண்ட் மாம் வெண்ட் அவங்க போயிருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஹெல்மெட் எல்லார்கிட்டையும் ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யூஸ்வலா சொல்றது பட் இந்த சேஃப்டி மந்த்னும் போது நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக இன்னும் நிறைய என்ன பண்ணிருக்காங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ இனிமேல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க இப்போ அதாவது ஹெல்மெட் போடணும் ரூல்ஸ் இருந்தா தான் போடணும்னு அவசியம் கிடையாது இல்லையா நம்மளோட சேஃப்டிக்கு தான் யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹெல்மெட் போட கூடாது இன்னமும் நான் ஹெல்மெட் போட்டு தான் வெளில போவோம் இப்ப இதுக்குள்ள போறதுக்குன்னா ஹெல்மெட் போட மாட்டேன் பட் பாண்டிக்கு போன ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல போறேன் அப்படின்னாலே ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவேன் ஓகே சோ நீங்க வேணா எங்க அம்மாட்ட கூட கேட்கலாம் சும்மா இவர் அட்வைஸ் மட்டும் தான் பண்றாருல்ல ஹெல்மெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹர்ஷ்வர்தன் சேர்ஸ் 148 செஷன் ஆஃப் WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டு யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிஜிட்டலி சேர்டு WHO எக்ஸிகியூட்டிவ் போர்டு த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் என்னையில இருந்து நினைவு வரைக்கும் 18-26 ஜனவரி 2021 வரைக்கும் ஓகேவா எஸ் அடுத்து கிரண் ரிஜிஜு கெட்ஸ் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட நம்மளுடைய ஸ்ரீபத் யசோ நாயக் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு விபத்து ஏற்பட்டதுனால அவர் வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு அதுல இருந்து அவர் குணம் பெற்று வர வரைக்கும் அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான கிரண் ரிஜிஜு தான் என்ன பண்ண போறாரு டேக் ஓவர் பண்ணிக்க போறாரு ஓகே எஸ் Bhavana Kant to become first woman fighter pilot at R-Day parade. R-Day parade na Republic Day parade la vandu mudalaga oru penmani woman fighter pilot enna panna poranga na pangedutukku poranga. Avanga peru vandu Bhavana Kant. Okay, so oru proud ana moment avangalukkum seri and yaarukkume ella penmanigalukkume seri oru biga periya oru proud ana moment. We should appreciate her and ivanga eppa mottamave 10 women flight ஃபைட்டர் பைலட்ஸ் தான் இருக்கிறாங்க ஐஏஎஃப்ல இன்னும் நிறைய ஃபைட்டர் பைலட்ஸ் ஃப்ரம் உமன் நிறைய வரணும் எல்லா விஷயங்களையும் சாதிக்கணும் எனிவே அசிம் பிரேம்ஜி டாக்டர் தேவி ஷெட்டி சூசன் ஃபார் பிரஸ் கிளப் ஆஃப் பெங்களூர் அவார்ட்ஸ் அசிம் பிரேம்ஜி அண்ட் தேவி ஷெட்டி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பிரஸ் கிளப் ஆஃப் பெங்களூர் அவார்டு கொடுக்குறாங்க ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் அசிம் பிரேம்ஜி தான் வந்து விப்ரோ லிமிடெடோட ஃபவுண்டர் chairman okay and narayana health doctor avur dhaan vandu chairman avanga rendu perukku indha virudhu vandu kudukuraanga okay adutha india 4th ranking global firepower index firepower index appadina enna 138 country adhula india ku vandu 4th edam kudukapattirukku seriya so the country were evaluated based on prolonged offensive and defensive military campaigns நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர் வந்து வேற லெவலில் இருக்குது நமக்கு இந்தியாவுக்கு வந்து 4th இடம் கிடைச்சிருக்கு முதல் 3 இடத்தை தக்க வச்சிருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரஷ்யா அண்ட் சைனா அண்ட் ஜப்பான் வந்து 5th நம்ம தான் 4th இந்த வரிசையில் பாகிஸ்தான் எத்தனை இடத்துல இருக்குதுன்னா 10th இடத்துல இருக்குது சவுத் கொரியா 6, 7 பிரான்ஸ் 8 யூகே 9th பிரேசில் ஓகே நம்ம இனிமேல் பாகிஸ்தான் கூடலாம் நம்மளை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது சைனா கூட கம்பேர் பண்ணணும் யூஎஸ் கூட கம்பேர் பண்ணணும் ரஷ்யா கூட ஜப்பான் கூட அவங்க கூடலாம் தான் நம்ம கம்பேர் பண்ணணும் சும்மா இந்த டம்மி பாபா பாகிஸ்தான் கூட நம்ம வந்து சும்மா அதாவது நம்மளுடைய எதிராளியோ இல்லை நம்மளுடைய எதிராளின்னு வேணாம் ஒரு காம்படிட்டரே வந்து ஒரு பெரிய ஒரு காம்படிட்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டா தான் அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் வளரும் இல்லையா சும்மா சின்னோண்டு ஒரு காம்படிட்டர் எடுத்துட்டு நான் ஜெயிஸ்டம்பர் நான் ஜெயிஸ்டம்பர்ன்றதுல ஒரு விஷயமே இல்லை அடுத்து SPMCIL pays rupees 215.48 crore dividend to government dividend அப்படினா என்ன அப்படின்றதெல்லாம் நான் பயங்கரமா யோசிச்சு வச்சிருந்தேன் மறந்துட்டேன் அப்போ அன்னைக்கும் சொல்ல ஸ்டேட் ஓன்ட் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா paid a final dividend of rupees 215.4 crore to the government of India so dividend in அதாவது நான் இந்த பட்ஜெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த டிவிடெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண யாருக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க இல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருந்தா கூட கமெண்ட்ல போடுங்க இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் மேன் அவருடைய வரக்கூடிய டாக்ஸ்ல வந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன் அது யாருக்கா ஞாபகம் இருக்குதா ஸ்டில் இல்லையா சரி ஓகே விட்டுருங்க அதை பத்தி நான் சொல்றேன் ஓகே எஸ் டுடே ரெண்டு இதோட ஸ்பெஷலிசன் 9 மணிக்கு இருக்கு அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க இப்படி வேகமா பேசுதான் நம்ம பிரச்சனையே எஸ் பேங்க் பார்ட்னர்ஸ் வித் ஆதித்யா பிர்லா கார்ட்லெஸ் தீம்டு சாரி வெல்னஸ் அங்க வெல் மிஸ் ஆயிடுச்சு வெல்னஸ் தீம்டு கிரெடிட் கார்டு வெல்னஸ் நம்மளுடைய வெல்த்துக்காக எஸ் பேங்கும் ஆதித்யா பிர்லா குரூப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஒரு வெல்னஸ் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க போறாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த நேரங்களில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணி பார்த்துக்கலாம் அது அப்புறமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் வெல்னஸ் ஓகே
1999 plus taxes and renewal fees 1999 and taxes. बड़ा पो गया. India to require 21 MiG 29 and 12 Sukhoi 30 MKI fighter aircrafts from Russia. Russia கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 21 MiG and 12 Sukhoi aircrafts வாங்க போறோம். ஓகே? எஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு டெசர்ட் நைட்ல இதெல்லாம் வச்சுட்டு தான் கலந்துக்க போறோம் இல்லையா? பிரான்ஸும் நம்மளும் டெசர்ட் நைட்ஸ் ஏர் எக்ஸசைஸ்ல கலந்துக்க போறோம். அதுல நம்மளோட 21 MiG 12 Sukhoi எல்லாம் இருக்க போகுது. இன்ஃபோசிஸ் ரிசீவ்ஸ் கூகுள் கிளவுட் பார்ட்னர் ஸ்டேட்டஸ். இன்ஃபோசிஸ் கூகுள் கிளவுட் பார்ட்னர் ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. நெதர்லாண்ட் பி எம் மார்க் ரூட்டே அண்ட் இஸ் என்டையர் கேபினெட் குட்ஸ் அவங்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டின் எதிரொலியாக அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பதவியை துச்சமாக நினைச்சு ரிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டெஃபினட்டா அவங்க தான் வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. திருப்பி வின் பண்ணாங்கன்னா திருப்பி வந்து அமைச்சரவை அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு மார்க் ரூட் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பதவியில இருந்து அவங்க கேபினெட் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிசைன் பண்ணிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த குழந்தைகள் நல்ல திட்டம் காப்பீடு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்றதான் இவங்க மேல வச்ச பழி. அடுத்து நிதிஷ்குமார் இனாகிரேட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் பேர்ட் ஃபெஸ்டிவல் கால் ராவ். சோ கால் ராவ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நிதிஷ்குமார் இனாகிரேட் பண்ணிருக்காரு. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜமுய் டிஸ்ட்ரிக்ட். அந்த சாங்சுரி பேர் வந்து நாகி நத்தி பேர்ட் சாங்சுரி. ஓகே, சோ பறவைகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். பறவைகளை பாதுகாத்தாலே நம்ம வந்து நிறைய மரங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ நிறைய இடங்கள்ல இருந்து மைக்ரேட்டட் பேர்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது இல்லையா? அவங்களெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து அனுப்பினா தான் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வரும். ஓகே, சோ இப்ப அந்த பறவை காய்ச்சல் வேற ஒன்று வந்துட்டு இருக்குது, பரவாயில்ல. பட் எரோசியா, சென்ட்ரல் ஏசியா, ஆர்டிக் சர்க்கிள், ரஷ்யா, நார்தன் சைனா இங்கிருந்தெல்லாம் பறவைகள் வருது. 136 வகையான பறவைகளை வந்து இந்த சாங்சுரிஸ்ல நம்மளால பார்க்க முடியும். 136 வகையான பறவைகள். அதுலயும் இந்த பார் ஹெடட் கீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல 1600 இருக்குது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய எண்ணிக்கையிலே 3% இந்த சாங்சுரியில மட்டுமே இருக்கு. இந்தியாவில் இல்ல, அந்த சாங்சுரியில மட்டுமே 3% இருக்குன்னா பாத்துக்கங்களேன், அது வேற ஒரு அரிய வகை பறவை, அரிய வகை பறவை அது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேபர் மூவ்மெண்ட் மியூசியம் டு பி செட் அப் இன் கேரளா. லேபர் மியூசியம், கம்யூனிஸ்ட் இல்ல அவங்க. லேபர் மூவ்மெண்ட் மியூசியம் டு பி செட் அப் இன் கேரளா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் லேபர் மூவ்மெண்ட் மியூசியம் இன் இந்தியா உட் பி லான்ச் இன் ஆலப்புழா இன் கேரளா டு ஷோகேஸ் த ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட் லேபர் மூவ்மெண்ட். ஓகே, சோ வேர்ல்ட் லேபர் மூவ்மெண்ட் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. லேபர் மூவ்மெண்ட், ஒர்க்கர் மூவ்மெண்ட் எவ்வளவு நடந்திருக்கு, அமெரிக்கால நடந்திருக்கு, ரஷ்யால நடந்திருக்கு, இந்தியால நடந்திருக்கு. இப்ப இந்த கிளர்ச்சி ஃபர்ஸ்ட் வெடிச்சது எங்க, மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான், அவங்க ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் ஆரம்பிச்ச கிளர்ச்சிகள் தான் நிறைய. ஓகே, சோ லேபர் மூவ்மெண்ட் மியூசியம், இந்த மாதிரி என்னென்ன லேபர் மூவ்மெண்ட் எல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு மியூசியமா வச்சு காட்டுறோம். அதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓ இப்படி பண்ணாங்களா, அப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, அது மாதிரி கேரளால பண்ணிருக்காங்க. அடுத்து அசாம் டு கம் அப் வித் சயின்ஸ் சிட்டி அட் தெபிசியா. சயின்ஸ் சிட்டி ஒன்று உருவாக்க போறாங்க எந்த இடத்துல, தெபிசியான்ற ஒரு இடத்துல. ஓகே, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கவுஹாத்தி, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 184 crores, 184 crores போட்டு கட்ட போறாங்க. ஸோ 250 பிகாஸ் ஆஃப் லேண்ட்ஸ் அண்ட் ரோட்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் எக்ஸெட்ரா பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சயின்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சயின்ஸ் சிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் யாரு, சீஃப் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். அடுத்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் சித்தார்த்தா மொஹந்தி ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எல்ஐசி. எல்ஐசியோட மேனேஜிங் டைரக்டரா சித்தார்த்தா மொஹந்தியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்ல நம்ம அடிக்கடி பார்த்தோம். சுசில்குமாரை ரீப்ளேஸ் பண்றாரு, ஏன்னா அவர் வந்து என்ன போறாரு, ரிட்டையர் ஆக போறாரு. அடுத்து JSW ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணிருக்கு, ரிஷப் பந்தை வந்து கொலாபரேட் பண்ணிருக்குது, பார்ட்னர் டீம் பண்ணிருக்காங்க. மேனேஜ் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், அவருடைய கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், அவருடைய ஆட்ஸ், எல்லா கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டையும் யார் மேனேஜ் பண்ண போறது, JSW குரூப்ஸ் தான் மேனேஜ் பண்ண போறாங்க. ரிஷப் பண்ட், ஓகே என்னதான் அவர் மேல, ரிஷப் பண்ட் மேல வந்து நிறைய என்ன சொல்றது கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஸோ எங்க போனாலும் கிரிட்டிசிசம் இருக்கும், யார் மேலேயும் கிரிட்டிசிசம் இருக்கும். டெண்டுல்கர் மேல கிரிட்டிசிசம் இருக்கும், தோனி மேல கிரிட்டிசிசம் இருக்கும், விராட் கோலி மேல கிரிட்டிசிசம் இருக்கும். அந்த கிரிட்டிசிசம் வந்து உங்களுடைய தலைக்கு போய் அதை உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதற்கு பதில் கொடுக்கும் விதமா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியர் டெடிகேட் ஹார்ட் ஒர்க்கை போட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம காட்டணும். அதுதான் ரிஷப் பண்ட் இந்த சீரீஸ்ல பண்ணிருக்காரு. இதே அவர் அடுத்தடுத்த சீசன்ஸ்லயும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நீங்க கூட நிறைய பேர் கிரிட்டிக் பண்ணுவாங்க தான், எல்லாம் கிரிட்டிக் பண்ணுவாங்க தான், அதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண முடியாது.
MIT collaborates with Amazon to set up India's first quantum computing lab. India ले मुदल मुरिया quantum computing lab. MIT collaborates with Amazon. என்ன பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க? MIT ना Ministry of Electronics and Information Technology உம் Amazon உம் சேர்ந்து பண்ணிருக்க ஒரு விஷயம். ஓகேவா? Yes. ICICI Bank launches InstaFX mobile app. Foreign exchange தெரியும் இல்லையா? வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வந்து மாத்தணும் அப்படினா அந்த foreign exchange வந்து வேகமா பண்ணுவதற்கான மொபைல் ஆப் வந்து என்ன பண்ணிருக்குது? ICICI பண்ணிருக்கு. அதுக்கு பேர் வந்து InstaFX அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. உடனடியாக நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? பணத்தை வந்து மாத்திக்க முடியும் வித் லெஸ் சார்ஜஸோட. ஓகே, நிறைய அலவன்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எனிவே முதல் முறையா பண்ணிருக்கிறாங்க, அதுதான் ஒரு சிறப்பு. ICICI தான் InstaFX. இந்தியாவும் சிங்கப்பூரும் சயின்ஸ் பேக்ட் ஆன் சப்மரைன் ரெஸ்கியூ சப்போர்ட். சப்மரைன் ரெஸ்கியூ சப்போர்ட்ல வந்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா 5th எடிஷன் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் டயலாக் அப்ப நடந்துச்சு. இந்தியா தரப்புல இருந்து யார் கலந்துகிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், அண்ட் சிங்கப்பூர் தரப்புல இருந்து வந்து டாக்டர் ஹெங் ஹெங் ஹென் அவர் தான் வந்து கலந்துகிட்டாரு. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹிங் யங் ஹென் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். சிஎம் தக்கூர் லான்சஸ் HP's first online youth radio station. நம்ம இதெல்லாம் ரீசெண்டா படிச்ச நியூஸ். முதல் முதல்ல ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷனை வந்து இளைஞர்களா சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பாராட்டுகள். அதை வந்து லான்ச் பண்ணிருக்காரு அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் தக்கூர். ஓகே, சோ யாரெல்லாம் பண்ணிருக்கா? ஃபவுண்டர் வந்து யாரு, டெவலப்பர் யாரு, ரேடியோ ஜாக்கீஸ் யாருன்ற பேர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷனை எங்க பண்ணிருக்காங்க? இமாச்சல் பிரதேசில சிஎம் தக்கூர் வந்து ஓபன் வச்சிருக்காரு. அடுத்து குஜராத் டு ரீநேம் டிராகன் ஃப்ரூட் ஆஸ் கமலம். டிராகன் ஃப்ரூட் இருக்கியா, அதோடைய பேர் மாத்த போறாங்களா? கமலம் அப்படின்னு சொல்லி மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ் இது வந்து பயங்கர கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாச்சு. ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு சன்ஸ்கிரி ஃப்ரூட் சப்சி அப்படின்னு சொல்லி பயங்கரமா வைரலா பேசப்பட்டுச்சு. ஓகே ஓகே, ஹவுரா கல்கா மெயில் ரீநேம் டாஸ் நேதாஜி எக்ஸ்பிரஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியில வரும்போது பீகார்ல இருந்து இந்த ட்ரெயின் எடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது. அதனால அவர் பெயரே வந்து இது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹவுரா மெயில் எக்ஸ்பிரஸ் இனிமே என்ன பேர் மாத்த போறாங்க? நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பேர் மாத்த போறாங்க. ஓகே, கேபினெட் அப்ரூவ்ஸ் 5,282 crore investment for Rattle Hydro Power Projects in Jammu and Kashmir. Jammu and Kashmir la Rattle Hydro Power Projects kaga evlo solla pandranga? 5,282 crore. Tripura observed 42nd Coke Borak Day with colorful events. So neenga daily session paathina dhaan idhula additional information la kudukka mudiyum. Ippa nama enna pandrom? Revise dhaan pannittu poga mudiyum illaya? Yes. இப்ப இந்த கோக் போரக்னா என்னது, எப்ப முதல் முதல்ல இது அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிச்சாங்க 1979ல, ஆனா அது இன்னும் 8 ஸ்கெடியூல் கீழ. அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்க டெய்லி செஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால டெய்லி டெய்லி 11:30 வந்துருங்க. ராஜஸ்தான் காங்கிரஸ் எம்எல்ஏ கஜேந்திர சிங் ஷக்காவத் பாஸ்ட் அவே அட் 48. 48 வயசு தான் ஆகுது, உயிரிழந்துட்டாரு. அவர் வந்து ரொம்ப நாளா நீண்ட நாளா இருந்த உடல் உபாதையின் காரணமாக 48 வயசுல வந்து உயிரிழக்கிறார். BSE signs MOU with Maharashtra government to encourage SME listing. இப்ப SMEs எல்லாம் இருக்குல்ல, small medium enterprises, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களைய ரெஜிஸ்டரே பண்ணிக்க மாட்டாங்க. So SME listing குள்ள அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அது பத்தி எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லா SMEs-ஐயும் லிஸ்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் BSE-யும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா SMEs-ஐயும் லிஸ்டிங் குள்ள கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கு, இவ்வளவு லோன் வாங்கிக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றது மூலமா அவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, பெடரல் பேங்க் ஷாம் ஸ்ரீனிவாசன் இஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பேங்கர் ஆஃப் த இயர். அவர் தான் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பேங்கர் ஆஃப் த இயர். யாரு? ஷாம் ஸ்ரீனிவாசன். பெடரல் பேங்கோட ஷாம் ஸ்ரீனிவாசனுக்கு தான் இந்த விருது கொடுக்கப்படுது. அடுத்து எஸ்டீம்டு ஃபிலான்த்ரோபிஸ்ட் ரவி கெய்க்வாட் வின் நெல்சன் மண்டேலாஸ் வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் அவார்ட். ஃபிலான்த்ரோபிஸ்ட் ரவி கெய்க்வாடுக்கு வந்து நெல்சன் மண்டேலா வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் ஹிஸ் அப்சல்யூட் ஸ்பிரிட் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் இவர் வந்து டெஃபினெட்லி டிசர்வ் ஃபார் திஸ் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து RBI வந்து 2 crore rupees பெனால்டி போட்டிருக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்குக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிலே இன் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ஃபிராட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேங்குக்கு. ஓகே, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ADB EIB joins hands to protect ocean by supporting blue economy. Blue economy வந்து சப்போர்ட் பண்ணுவதற்காக ADB யும் EIB யும் ஒன்றிணைந்து அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கர்நாடகா சிஎம் எடியூரப்பா லான்சஸ் அவலோகனா சாப்ட்வேர். அவலோகனா சாப்ட்வேர்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, அந்த ஸ்கீம் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எவ்வளவு செலவாயிருக்கு
எவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவு தேவையா, இன்னும் எவ்வளவு வேணும், எவ்வளவு எக்ஸஸா போயிடுச்சு, இப்படின்ற எல்லா விஷயங்களையும் பாக்குறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர். அதான் அவ்வளவு காணும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு குழு கூட கொடுத்துருக்கேன். எவ்வளவு போட்டாலும் காணாம போகுது, அவ்வளவும் காணும், போட்ட அவ்வளவும் காணாம போகுதுன்றதுனால ஒரு சாஃப்ட்வேர் போட்டு எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க போது யார் வேணாலும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு விஷயம். குஜராத் சிஎம் விஜய் ரூபானி அனௌன்சஸ் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் மிஷன். தோட்டக்கலைகளை வந்து என்ன பண்ணணும், வளர்க்கணும், சரியா? சோ இண்டிவிஜுவலா எல்லாருமே வந்து முன்னொரு காலத்துல வந்து நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, உழைச்சா அந்த சென்ஸ் நீங்க வேற வேலை செஞ்சா இல்ல, நீங்க விவசாயம் பண்ணாதான் உங்களுக்கு சாப்பாடு. ஒரு ஆள் உழைச்சாதான் அவருக்கான சாப்பாடு அவரால் உற்பத்தி பண்ணிக்க முடியும், இப்படிதான் இருந்தது, சரியா? சோ இப்ப என்ன ஆகுது, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம வேற வேற துறைகள்ல வேலை செய்யறோம், வேற யாரோ உதவிக்கிறாங்க, அவன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்மளே இன்னமும் என்ன பண்ணலாம், கல்டிவேட் பண்ணலாம், ஹார்டிகல் தோட்டக்கலை வீட்டில் சின்ன இடத்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கத்திரிக்காய், ஒரு பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு, இது மாதிரி எல்லாமே காசு தானே, வெளில கொடுத்து தானே வாங்குறோம். அதை நம்ம வீட்டிலே பண்ணால் ஹெல்த்தி அண்ட் ஹைஜீனிக்காக பண்ணலாம். அது நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், சின்ன ஒரு வர்த்தகம் பண்ணலாம், பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு கொடுக்கலாம், பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு கொடுக்கலாம். அப்படியே தோட்டக்கலை இப்போ குஜராத் கூட என்ன பண்ணிருக்கு, லேண்ட்லாம் எடுத்துக்குங்க, லீஸ்க்கு எடுத்துக்குங்க, எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த தோட்டக்கலை பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, எனிவே மக்களே, கோட் ஆஃப் த டே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் இருக்குது, ஒன்று 7 மணிக்கும் இன்னொன்று 9 மணிக்கும். 7 மணிக்கு வந்து ஸ்கோர் 40 out of 40. 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இதோட லிங்க், இதோட ஸ்பெஷல், இது ரெண்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க, மறக்காம வந்துருங்க, சரியா? எஸ். So don't think about what might go wrong, think about what could go right. இதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே, சோ நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஐயோ இது தப்பாயிருமோ, இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றது, இன்னும் 3 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைய, இதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா, இதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு தப்பை பத்தி மட்டுமே நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம். ஓகே, இது இப்போ சரியான இதையும் பத்தி சிந்திச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், சரியா? நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த கோட் நம்மளை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ பிளீஸ் திங்க் அபவுட் த ரைட் திங்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப். ஓகே, நல்ல விஷயங்கள். இப்போ காசு பணம் இல்லை, பட் நல்ல ஒரு ஹெல்த் இருக்கு, சரியா? சோ காசு பணம் இல்லை, அது நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கு, சரியா? சோ இந்த மாதிரி நமக்கு நல்லதா போயிட்டு இருக்க சில விஷயங்களை பத்தி சிந்திங்க, நம்மளுக்கு தப்பாவே போயிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி சிந்திச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்றதான் இந்த கோட் நமக்கு சொல்லுது. தயவு செய்து மறக்காம எல்லாரும் செஷனுக்கு என்ரோல் பண்ணுங்கடே. எவ்வளவு முடியலனாலும் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு விடுறது இல்லை. ஸோ தயவு செய்து அட்லீஸ்ட் பிளீஸ், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்காக தான், நீங்க வந்து இதன் மூலியமா பயன் அடையணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ தயவு செய்து இந்த பயனை எடுத்துக்கோங்க, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க, சரியா? என்ன சொல்றது, ஐ டெஃபினெட்லி டேக் ரெஸ்ட் அண்ட் டேக் கேர். நீங்க உங்களுடைய அன்பெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பு நீங்க எனக்கு தெரிவிக்கணும்னா எப்படி மட்டும் தான் தெரிவிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மெசேஜ் டேக் கேர் சார் அப்படின்னு போடுறது மூலியமாவோ, இல்ல ஒரு கால் பண்ணி சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது மூலியமாவோ என்ன வந்து நீங்க உங்களோட அன்புக்கு தெலுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு வகையில சரி, அது ஒரு விதத்துல பண்ணலாம் அப்படின்னா. அதை தாண்டி நீங்க என்னோட செஷன்ஸ் வந்து பாத்தீங்கனாலே அதுக்கே எனக்கு ஒரு பூஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இவ்வளவு லீவ் இல்ல, கல்ல தூங்கல, பட் இருந்தாலும் நம்ம வந்து எடுக்கிறோம், பசங்க வந்து பாக்குறானுங்களே, அதுவும் பண்ணும் இல்ல அப்படின்னு என்ன ஒரு உந்துதல் இருக்கும், சரியா? அது இல்லைன்னா ஐயோ என்னடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றோம், பிளீஸ் கம் அண்ட் வாட்ச் த செஷன், அதுவே எனக்கு சரியாயிடும். ஓகே, நேற்று பிளஸ்லாம் என்னால் நவுறவே முடியாமல் இருந்தது, கொஞ்சோண்டு வால்னி தான் அடித்தேன், வால்னி அடிச்சுட்டு நேற்றே கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுத்தேன், நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ கம் கிவ் யூர் சப்போர்ட், டெஃபினெட்லி ஐல் பி ஆல் ரைட், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு.